ஓம் சாந்தி. இன்று யான் முரளியில் இருந்து சிந்தனைக்கு சில துளிகள். நாங்கள் ஆன்மீக பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். ஆன்மீக பயணம் என்பது மிக நீண்ட பயணம். உங்களுடைய பயணம் ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருடத்தில் முடிவதில்லை. நாங்கள் மிக நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியுள்ளது. ஆனால் பயணம் என்று சொன்னால் எங்களுடைய பாதையை நாங்கள் தெளிவாக்கி கொள்ள வேண்டும். ஏற்கனவே உள்ள தெளிவின் நிமித்தம் நாங்கள் பாதையில் போய்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இலக்கை நெருங்க நெருங்க எங்களுடைய பாதையை கடினமானதாக மாறிக்கொண்டு போகும். ஏனென்று கேட்டால், லௌகீக வாழ்க்கையிலும் கூட எங்களுடைய கல்வியில் ஆரம்ப கல்வியில் வருகின்ற சோதனைகளும், அதாவது நான் எதிர்கொள்கின்ற சோதனை வந்து மிக சுலபமாக இருக்கும். ஆனால் நான் மேலே ஏற ஏற ஓலெவல் ஏலெவல் என்று போகின்ற நேரம் நான் எதிர்கொள்ள வேண்டிய பரீட்சைத்தால் கடினமானதாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆன்மீக பாதையிலும். ஆகவே நாங்கள் மேலும் மேலும் முன்னேறிக்கொண்டு போகின்ற நேரம் எங்களுடைய பாதையை நாங்கள் மேலும் மேலும் தெளிவாக்க வேண்டியது அவசியம். அதாவது நான் ஆன்மீக பாதையில் சரியான பாதையில் இலக்கை நோக்கி சரியாக நெருங்குகிறேன் என்பதை நான் உறுதிப்படுத்த வேண்டும். ஆகவே என்னுடைய ஆற்றல் என்னுடைய திறமைகளை மீறி மூன்றாவது ஒரு சக்தி, அதாவது மூன்றாவது சக்தி என்று சொல்கின்ற நேரம் எங்களுக்கு மேலதிகமாக ஒருத்தர் என்னுடைய பாதையை தெளிவுபடுத்த வேண்டும். அந்த தெளிவுபடுத்துறதைத்தான் எங்களுக்கு சங்கம யுகத்தில் பாபா நேரடியாக வந்து எங்களுக்கு இந்த பாதையை காட்டி தெளிவுபடுத்துகிறார். ஆகவே நாங்கள் மூன்றாவது நபரின் சிறிமத்தை கடைபிடித்து கொண்டு போகின்றோம். மூன்றாவது நபரின் ஆலோசனைகளுக்கு அமைய நான் என்னுடைய பாதையில் போய்கொண்டிருக்கின்றேன். இந்த மூன்றாவது நபர் என்பது நாங்கள் நுணுக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். பாபா எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், இந்த பூ உலகத்துக்கு வருவதற்கு சரீரதாரியின் ஆதாரம் இல்லாமல் என்னால் வர முடியாது. எதிரொலிப்பதன் மூலமோ அல்லது தூண்டுதல் மூலமோ நான் எதையும் செய்விக்க முடியாது. ஆகவே இந்த சரீரத்தில் பிரவேசித்து நான் வழிகாட்டலை கொடுக்க வேண்டும். அதைத்தான் இறைவனே அந்த வழிகாட்டலை கொடுப்பதனால் அது மேன்மையான வழிகாட்டல் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் அதனை ஸ்ரீமத் என்று ஏற்றுக்கொண்டு அந்த பாதையில் போய்கொண்டிருக்கின்றோம். இதுக்கு மேலே எனக்கு தெளிவும் தேவையில்லை, இதுக்கு மேலே எனக்கு யாரும் வழிகாட்ட தேவையில்லை என்கின்ற ஒரு மாயைக்குள் நாங்கள் சிக்கக்கூடாது. என்றால் ஆன்மீக பயணம் மிக நீண்ட பயணம். அநேகமாக நாங்கள் பயணித்ததை விட இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் சில நேரம் அதிகமாக இருக்கும். அந்த புரிந்துணர்வு எங்களுக்கு அத்தியாவசியம். கட்டாயம் நாங்கள் இந்த புரிந்துணர்வில் மிக உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் இதில் பாபா சொல்லுகிறார், முரளியில் சொல்லுகின்ற போது பிரம்ம பாபா சொல்கிறாரா சிவ பாபா சொல்கிறாரா என்கின்ற அளவுக்கு என்னுடைய பகுத்தறிகிற ஆற்றல் அவசியம் இல்லை எங்களுக்கு. எனக்கு தேவை வந்து பௌதீகமாக ஒரு ஆள் என்னுடைய பாதையை அவ்வப்போது தெளிவுபடுத்த வேண்டும். அவே முரளியில் உள்ள கருத்து என்னுடைய பாதையை தெளிவுபடுத்தும். அதிலே வந்து பிரம்மா சொல்கிறாரா இல்லையா என்பதை பற்றி நான் பகுத்தறிய வேண்டிய அவசியம் இல்லை. இதில் எங்களுக்கு நேரடியாக வழிகாட்டல் கொடுப்பதற்காக நாங்கள் அணுகிறது வந்து எங்களுடைய நம்பிக்கை பாபாவிலுள்ள சிஸ்டத்தை ஏற்றுக்கொண்டு, பாபாவிலுள்ள நம்பிக்கையால் நான் பாபாவிலுள்ள சிஸ்டத்தை ஏற்றுக்கொண்டு மூத்த கருவி ஆத்மாக்கள் அவர்களை அணுகி நான் ஆலோசனை பெறுகின்றேன். அந்த ஆலோசனை வந்து நம்பிக்கையுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் என்னுடைய தேவை கருதி நான் பெற்றுக்கொள்வதாக அமைய வேண்டும்.
ஆனால் அதில் எங்களுக்கு சந்தேகம் பெறக்கூடாது. என்னதாக இருந்தால் அவர் ஒரு சரீரதாரி தானே. அவரை நான் அவர் சொல்கிறதெல்லாம் நான் நம்பேலுமா? நம்ப வேண்டியது அவர் சரியாக சொல்கிறாரா பிழையாக சொல்கிறாரா என்றதை விட நான் போகிற வழி சரியாக இருக்கின்றதா என்றதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை எனக்குள்ளது. அதை நாங்கள் மறந்துடக்கூடாது. ஆகவே என்னுடைய தேவை கருதி நான் மூன்றாவது நபர் ஆலோசனையை பெறுவதை நான் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு அவங்க சொல்வது சரியா அவர் சொல்வது சரியா, அவங்கள பாபாவோட ஒப்படையிலுமா இவங்களை கடவுளோட ஒப்படையிலுமா என்று நாங்கள் கூட பகுத்தறிவுக்குள்ளே போய் என்னுடைய ஓன் வேயில் போய் நான் சிக்கலுக்க மாட்டக்கூடாது. இதில் நான் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதால் தான் பாபா சொல்கிறார், இதை தெளிவுபடுத்துறதுதான் சொல்கிறார், கருவியாத்மாக்கள் ஏதாவது தவறுகள் இழைக்கின்ற நேரம் இதற்கு சிவ்பாபா பொறுப்பு என்று சொல்லி. ஆனால் என்னுடைய நோக்கம் என்னுடைய பாதையை நான் தெளிவுபடுத்த வேண்டும். நான் எல்லாம் சரியாக போவேன், நான் போகிறதெல்லாம் சரிதான் என்றதை நானாக உறுதிப்படுத்துறது அது எந்தளவுக்கு அது சரியாக அமையுமோ தெரியாது. அதனால் எனக்கு மூன்றாவது நபர் ஆலோசனை அவசியம். அப்போ அதை நாங்கள் உறுதிப்படுத்தணும். ஆகவே என்னுடைய தேவையை உணர்ந்து என்னுடைய பாதையை நான் உறுதிப்படுத்த வேண்டியதை உணர்ந்து என்னுடைய பாதையை நான் தெளிவுபடுத்த வேண்டியதை உணர்ந்து நான் என்னுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் சரிபிழை என்றதை பார்க்க தேவையில்லை. அவங்க செய்கிற வினைக்கு அவங்கள் அதனுடைய விளைவை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் நான் மற்றவர்களை காரணம் சொல்லி என்னுடைய மன்மத்தென்ற மாயைக்குள்ளே போய் நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அது எங்களுடைய பாதையை தெளிவுபடுத்தி எங்களுடைய பாதையில் நாங்கள் சீராக பயணிக்க வேண்டும். ஓம் சாந்தி.